இன்றைக்கி நம்ம வீடியோவில் முரம் தான் மொழுக போகிறோம். இந்த முரம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வச்சுருப்போம் புடைக்கிறதுக்காக. இந்த முரம் கொஞ்சம் நாள் அனுச்சு அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ள விளையாக்க அதெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அதை நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர்னால் கொஞ்சம் கலராக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒயிட் பேப்பர் நம்ம எக்ஸாம் பேப்பர் நோட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேப்பரே போதும், நானே தெரியாமல் நிறைய பேப்பர் ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி ஊற வச்சாலும் அது வேஸ்ட் ஆகாது, நம்ம அதையும் நம்ம சின்ன சின்ன கூடைங்க செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் பேப்பர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கிழிச்சி போட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இதை. அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் தனியாக ஊற வைக்கணும், பேப்பர் தனியாக ஊற வைக்கணும். பேப்பர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட பிச்சு கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நம்ம நல்லா ஊறட்டும், இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். வேணாலும் காலையில் நம்ம எழிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேப்பரும் நல்லா வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கும். இந்த வெந்தயத்தை பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு ஜார் ஃபுல்லாக வந்துடும். அந்த வெந்தயம் நைஸாக இன்னும் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஒரு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷங்கள் திருப்பி அரைச்சிங்கனாக்கா திருப்பி மாவு அந்த பூத்து வரும் வெந்தயம் உங்களுக்கு. ஃபுல்லாக நான் அரைச்சி முடிச்சோடனே காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல் ஜார் எனக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு அதே ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் ஜார் போட்டேன் அவ்வளோ போடாது, கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி நிறைய இழுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோல் வச்சு அரைச்சி தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க பேப்பர். எனக்கு பேப்பர் வந்து நிறையாவே மீந்திருச்சுது, நான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நான் பாதி பேப்பர் அப்படியே வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப நிறையா இருந்ததுனால. இப்போ நம்ம இந்த முரம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த நடுவுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது ஃபுல்லாக பிஞ்சு போயிடுச்சு. முரம் நடுவில் அந்த தாள்லாம் இல்லாமல் முரம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சிது. இந்த ஸ்டிஃப்னஸ் நம்ம இந்த முரத்தை பாருங்கள், இந்த ஓரம்லாம் பிஞ்சு போயிருக்குது. இந்த முரம் தான் ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்துச்சுது. இந்த 2 முரத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது முரம் மாதிரி ஆக்கிடலாம். ஒரு கைப்பிடி பேப்பர், இந்த அரைச்ச பேப்பர் வச்சுக்கோங்க, அதே ஒரு கைப்பிடி வெந்தயம், ரெண்டையும் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முரத்தையே வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு பவுலில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கையால். ரெண்டும் மிக்ஸ் ஆன பிறகு இந்த முரம் ஃபுல்லாக நம்ம அப்படியே கையால் தேய்க்க போகிறோம். வச்சு அந்த தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரங்கள் அந்த மூளையெல்லாம் இருக்கும், அந்த மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறையாவே வச்சு அப்ளை பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே திட்டுத்திட்டாக வைக்காமல் அப்படியே கையால் வழித்து எடுத்துடணும். ஏன்னா அப்படி எடுத்தால் தான் வந்து அந்த முகத்தில் வந்து எதுவும் ஒட்டிக்காமல் அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு நல்லா முகத்தை ஃபுல்லாகவே பிசு இந்த மாதிரி தேய்க்கிற பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கணும், ஃபுல்லாக தேய்க்கணும். ஆனால் அந்த கடையில் உள்ளவங்க என்ன செய்வாங்கனாக்கா, அவங்களாம் இதை வந்து ஊற வச்சு பிச்சிடுவாங்க, அந்த பழைய பேப்பரை பிச்சு தேய்ப்பாங்க. நமக்கு தெரியல, நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஈஸி மெத்தடாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு காசு நம்ம நிறைய கொடுப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் முரமும் நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக ஆகிடுச்சு எனக்கு. இது எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செய்வாங்க பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ செஞ்சு பார்த்தா நான் ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பாருங்கள், அந்த கேப்பில் மட்டும் நல்லா மூளைக்கு நிறைய வச்சுருங்க. ஏன்னா அங்கெல்லாம் அந்த பிஞ்சு பிஞ்சு இருக்கும். வச்சுட்டு நல்லா கையால் அப்படி வழித்து ஃபுல்லாக எடுத்துருங்க. ஏன்னா அது இருந்துச்சுனாக்கா திட்டு தான் அந்த புடைக்கும் போது போய் சிக்கிக்கும் அதில். அதனால் ஃபுல்லாக அப்படி வழித்து எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கு நம்ம தடவாத மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு நல்லா தடவி விட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு நாள்லே காஞ்சிரும். அந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா பாருங்கள், இப்போ இந்த முரத்தில் இந்த முனையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உடஞ்சிருந்துச்சு. அதிலெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வச்சு அந்த உடஞ்ச இடத்துலலாம் அந்த கேப்பெல்லாம் வச்சு நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் மீதி நிறைய எனக்கு மீந்திருச்சுது. அப்போ என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இந்த கிண்ணத்தில் ஒரு துணியை தண்ணியில் நினச்சிட்டு அந்த துணியை வந்து ஃபுல்லாக இது மேலே போட்டுட்ருக்கேன். ஒன்று கீழே ஒரு நல்லா இறக்கி ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு துணியை வச்சு கட்டி நூல் பிடிச்சி கட்டிக்கலாம். நம்ம வேணால் வச்சுட்டு நம்ம மீதமாக இருக்கிற பேப்பர் அதில் நம்ம அதே அளவுக்கு நம்ம அந்த வெந்தயம் மறைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா கலந்துட்டு வெந்தயம் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வரும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வழவழன்னு வரும். அப்போ தேய்க்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா மொத்தமாக தட்டணும். மெல்லிசாக தட்டினாக்கா காஞ்ச உடனே உடச்சிக்கிட்டு போயிடுங்க. நல்லா மொத்தமாக இந்த மாதிரி வெயிலில் தட்டி காய வச்சுருங்க. எனக்கு இது காயத்துக்கு ஒரு 4 நாள் அனுச்சி முரம், ஆனால் ஒரு நாள்லேயே காஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் நான் முரத்தை காய வச்சுருக்கேன். இந்த பெரிய முரம் அவ்வளோ உடஞ்சிருந்துச்சுது, அது காஞ்ச உடனே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு பக்கம் எனக்கு அதை பாருங்கள், இதான் பெரிய முரம். அந்த ஓரம் எப்படி பிஞ்சிருந்துச்சுது இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு. நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க முரம் ரெண்டுமே புடைக்கிறதுக்கு. நம்ம வீட்லேயே ஈஸியாக அந்த இந்த முரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேப்பர் தான் அனுச்சி. நீங்கள் ஒரு 2 ஃபுல் ஷீட்டுல ஒரு 3 ஃபுல் ஷீட் கிழிச்சி ஒரு A4 ஷீட் இருந்தால் கிழிச்சு போட கூட போதும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். பேக் சைடில் நல்லா பியூர் ஒயிட்டாக க்ளீனாக ஆகிடுச்சு. நம்மளுடைய பவுல் பாருங்கள், 4 நாள் அனுச்சிங்கன்னா காயறதுக்கு இது காஞ்ச உடனே இதை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம் பாருங்கள், நல்லா மொத்தமாக செஞ்சோம். நான் கொஞ்சம் மேலே பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் உரிச்சிட்டு இப்போ காமிச்சேன் அதுக்காக தான். இந்த பாருங்கள் செஞ்சுட்டு இதை மாதிரி இருந்துச்சு நல்லா மொத்தமாக செய்யும்போது. இதை நம்ம ஃபினிஷிங் வேணுனாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் பேப்பர் செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.